நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை சின்ன இறக்கலை தெருவை சேர்ந்தவர் தான் ராஜேந்திரின் மகனான சந்தோஷ்குமார் வயது இருபத்தி ஐந்து என்ஜினியரான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இவருடைய நண்பர்தான் மயிலாடுதுறை அருகே உள்ள அக்கலூர் கிராமத்தை சேர்ந்த ஜெயராமனின் மகனான கண்ணன் வயது முப்பத்தாறு ஃபைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில்தான் சந்தோஷ்குமார் கடந்த ஓராண்டாக மயிலாடுதுறையில் உள்ள ஒரு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவியுடன் பழகி வந்துள்ளார் மாணவியின் பெற்றோர் வெளியூர் சென்றிருந்த நேரத்தில் சந்தோஷ்குமார் அந்த மாணவியுடன் நெருக்கமாக பழகி அதை தனது செல்போனில் வீடியோ எடுத்து வைத்திருந்தார் பின்னர் அந்த வீடியோவை காட்டி சந்தோஷ்குமார் தன்னுடைய காதலியை பலவந்தமாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் சந்தோஷ்குமாரும் அந்த மாணவியும் நெருக்கமாக இருந்த வீடியோ பதிவை சந்தோஷ்குமாரின் நண்பரான கண்ணனும் பார்த்துள்ளார் சம்பவத்தன்று மாணவியின் வீட்டிற்கு சென்ற கண்ணன் மாணவியை மிரட்டி அவரும் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்ததாக தெரிகிறது இதனால் மாணவி கூச்சல் போட்டதில் அவருடைய தாய் அங்கு ஓடி வந்து பார்த்தபோது கண்ணன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் இது குறித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான கோ பெருந்தேவி மற்றும் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சந்தோஷ்குமார் மற்றும் கண்ணன் ஆகிய இரண்டு பேரையுமே கைது செய்தனர் இந்த சம்பவத்தால் மயிலாடுதுறை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது